Hi students, today topic abiotic agents. First one, anemophily. So pollinating agents paathirundhom. So previous video la pollinating agents and heterostyly adala paathirundhom contributions la. So and the biotic agents zoophily and entomophily. Abiotic agents la vandu anemophily and hydrophily. So pollination by wind, pollination by water. So adala first one enna appadina anemophily, pollination by wind. So vandu air moolama enna eppadi vandu transport aagudhu pollen grains. So enna type of plants la air moolama pollinate nadakkudhu. So adunoda characters enna, and the pollen grains oda characteristics enna, okay va, eppadi adapt aagudhu abindradha nam discuss panna porom. So first one enna appadina anemophily appadina, so the wind pollinated flowers are called anemophilous, okay va. Air moolama pollinate nadakkudiya flowers, all type of flowers ellame enna solluvom appadina anemophilous appdin solluvom, okay va. The wind pollinated plants are generally situated in wind exposed regions. So adhigama air irukka place la dhaan indha wind pollinated plants vandu nariya irukum, okay va. Exposed region la dhaan adhigama enna pannirukona indha plant, indha type of plants vandu irukum. The anemophily is a chance event. Therefore, the pollen may not reach the target flowers effectively and are wasted during the transition from one flower to another. Okay, wow. So most of this, if you have seen, if the flower on the pakkathala pakkathala illa romba longa irukku. So andha mari irundhalume idunude idu vandu air la vandu pollen grains move agradhanaala nare enna agum appadina wastage agum, okay va. So nama adhi paathirupom. So adhigama vandu air la ponave enna agum நிறைய வந்து வேஸ்டேஜ் ஆகும். ஒரு சில போலன் கிரைன்ஸ் தான் போயிட்டு அந்த சூட்டபிள் ஸ்டிக்மாவில் போயிட்டு ரீச் ஆக முடியும். ஸோ அப்போ அதிகமாக வந்து வேஸ்டேஜ் ஆகும், பட் ஆனால் அது நடக்கும். இருந்தாலுமே ஏர் மூலமா தான் நடந்து ஆகணும், ஓகேவா. ஸோ த காமன் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் விண்ட் பாலினேட்டிவ் ஃப்ளார்ஸ் ஆர் கிராசஸ், சுகர் கேன், பேம்பூ, கோகோனட், பாம், மெய்ஸ். ஸோ மெய்ஸ் பிளான்ட்டு, பாம் பிளான்ட்டு, கோகோனட்டு, பேம்பூ, சுகர் கேன், கிராசஸ், இது எல்லாமே என்னதுன்னா மெயினான எது மூலமாக நடக்கும் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் திஸ் ஏர் பாலினேட் தான், ஓகேவா. ஸோ சுகர் கேன் அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம், ஓகேவா. நம்ம வந்து ஸ்டெம் கட்டிங் தான் யூஸ் பண்ணுறோம், பட் இருந்தாலும் அது ரீப்ரொடியூஸ் ஆகணும். அந்த டைம் ஆஃப் திஸ் நல்ல மெச்சூர் ஆகின பிறகு ஃப்ளவர் ரைஸ் ஆகும். ஸோ விண்டு அந்த இதெல்லாம் ரைஸ் ஆகும். அதுமாரி மெய்ஸ். ஸோ இப்போ இந்த பிளான்ட் தான் மெய்ஸ், ஓகேவா. ஸோ மெய்ஸில் வந்து ஸோ போலன் கிரெயின்ஸ் இந்த மாதிரி இருக்கும் மேலே, இந்த இதுதான் போலன் கிரெயின்ஸு. ஸோ இப்போ அதுலேருந்து ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த போலன் கிரெயின் மெய்ஸு, பாமு, கோகோனட்டு, சுகர் கேன் எல்லாத்துக்குமே விண்ட் பாலினேட் தான். ஸோ விண்ட் பாலினேட் மூலமாக நடக்கிற ஃப்ளவர்ஸுக்கு பேர் தான் அனிமோஃபிலஸ் ஃப்ளவரு, ஓகேவா. அதிகமாக ஏர் இருக்கிற பிளேஸில் இந்த பிளான்ட் நிறைய லிவ் ஆகும். ஸோ அதே சேம் டைம் என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய வேஸ்டேஜ் ஆகும், போலன் கிரெயின்ஸ் நிறைய வேஸ்டேஜ் ஆகும். ஸோ அதுக்கு அனதர் ஒன் என்னென்னா, இந்த அனிமோஃபிலஸ் பிளான்ட்ஸ் ஹாவ் த ஃபாலோயிங் கேரக்டர் ஃபியூச்சர்ஸ். இப்போ கண்டிப்பாக இப்போ இந்த கிராஸாக இருக்கலாம், சுகர் கேனாக இருக்கலாம், பேம்பூவாக இருக்கலாம், கோகோனட்டாக இருக்கலாம். ஸோ இது எல்லா பிளான்ட்டுக்குமே ஸோ சில கேரக்டர்ஸ் இருக்கணும். அதாவது அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து சில கேரக்டர்ஸ் ஃபியூச்சர்ஸில் இருந்தால் மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ பல போலன் கிரெயின்ஸ் ரொம்ப வெட்டாக இருக்குது, ஓகேவா. ஸோ அந்த டைமில் கேன் நாட் ஈஸிலி டு கேரி அவுட் அவே ஃப்ரம் திஸ் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ், ஓகேவா. ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த மாதிரி அது லைட் வெயிட்டாக இருக்குது, பவுட்ரியாக இருக்குது அப்படின்னா ஈஸியாக மூவ் ஆகும். அந்த மாதிரி என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது இந்த அனிமோஃபிலஸ் ஃப்ளாஸ்க்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன்று, த ஃப்ளாஸ் ஆர் ப்ரொடியூஸ் இன் பெண்டுலஸ் கேட்கின் லைக் ஆர் ஸ்பைக் இன்ஃப்ளோரசன்ஸ், ஓகேவா. மேஜராக என்ன அப்படின்னா இந்த நம்ம இன்ஃப்ளோரசன்ஸ் லெவன்த்துலேயே படிச்சிருப்போம், ஓகேவா. ஸோ லெவன்த்துலேயே படிச்சிருப்போம் பெண்டுலஸ் இன்ஃப்ளோரசன்ஸ், அதாவது பெண்டுலஸ் கேட்கின் லைக், ஓகேவா. கேட்கின் லைக் அப்படின்னா பூனை வால், பூனை வால் தொங்குற மாதிரி ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஸோ இப்போ லென்த்தியாக இருக்கும்போது நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து ரைஸ் ஆகும். அது பூனை வால் எப்படி சென்டரில் ஸ்டாக் இருக்கோ அதை சுற்றி எப்படி பொசு பொசுன்னு இருக்கோ அதே மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பெண்டுலஸ் அந்த ஒரு அதே மாதிரி நிறைய போலன் கிரெயின்ஸ் இருக்கும். அதுமாதிரி ஸ்பைக் இன்ஃப்ளோரசன்ஸ் நல்லா லென்த்தியாக நீட்டாக இருக்கும்போது அதில் வந்து நிறைய வந்து போலன் கிரெயின்ஸ் நிறையா அடர்த்தியாக இருக்கும், ஸோ ஓகேவா. ஸோ இப்போ இந்த மாதிரி இன்ஃப்ளோரசன்ஸ் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கேரக்டரிஸ்டிக் யூஸ் ஆகும். இந்த ஃப்ளாஸ் ப்ரொடியூஸ் இன் பெண்டுலஸ் கேட்கின் இன்ஃப்ளோரசன்ஸ் ஆர் ஸ்பைக் இன்ஃப்ளோரசன்ஸ். நம்ம இன்ஃப்ளோரசன்ஸ் நிறைய டைப், ரெசிமோஸ், ஐமோஸ், ஓகேவா, கேட்கின், அதில் வந்து நிறைய படிச்சிருப்போம். ரெசிமோஸ் டைமோஸில் அதை மிக்சடு இன்ஃப்ளோரசன்ஸ், ஓகேவா, ஐப்போந்தோடியம் ஸ்பெஷல், அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் படிச்சிருக்கோம், ஓகேவா. ஸோ வந்து அதிலே வந்து இந்த சிம்பிள் ரெசிம், காம்பவுண்ட் ரெசிம், ஓகேவா. ஸோ இப்போ அந்த மாதிரி நிறைய படிச்சிருக்கோம். ஸோ அதில் டைப் ஆஃப் இந்த டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸுக்கு வந்து பெண்டுலோஸும் கேட்கின் ஆர் ஸ்பைக் இன்ஃப்ளோரசன்ஸ். இந்த ஆக்சஸ் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் எலாங்கேட்ஸ்
ஸோ தட் த ஃப்ளாஸ் ஆர் ப்ராட் வெல் அபவ் த லீவ்ஸ். ஓகேவா? இப்போ இதனுடைய கேரக்டர்ஸே என்னன்னா, இப்போ வந்து லீஃபுக்குள்ளேயே இருந்ததுன்னா ஏர் வந்து போயிட்டு அந்த போலங்கிரைன்ஸில் ரீச் ஆக முடியாது, ஏன்னா அந்த ஏர் வந்து லீஃப் வந்து மறைச்சிக்கும். ஸோ அந்த லீஃப் விட கொஞ்சம் எலாபரேட்டடாக வந்தால் தான் அந்த போலங்கிரைன்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஏரில் மிக்ஸ் ஆக முடியும். அது மாதிரி இந்த ஆக்சிஸ் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ், இந்த இன்ஃப்ளோரசன்ஸ் ஆக்சிஸ் என்னென்னா அந்த லீஃபுக்கு மேலே இருக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ எலாங்கேட்ஸ் ஸோ தட் ஃப்ளாஸ் ஆர் ப்ராட் வெல் அபவ் த லீவ்ஸ். ஓகேவா? லீஃபுக்கு மேலே இருந்தால் ஈஸியாக வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஓகேவா? அதுக்கடுத்தது பெரியாந்த் இஸ் ஆப்சன்ட் ஆர் ஹைலி ரெடியூஸ்டு பெரியாந்த். ஏன்னா இப்போ இதில் வந்து டேப்பல் பெட்டல் அந்த மாதிரி இருந்து அந்த இது மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்தது அப்படின்னா ஈஸியாக வந்து கேரி அவுட் பண்ண முடியாது ஏரில். ஸோ அதனால் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கலாம், ஆர் ஹைலி ரெடியூஸ் ஸ்மால் சைஸாக இருக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளாஸ் எல்லாம் ஈஸியாக வந்து, ஏன்னா இப்போ பெரியாந்த் இப்போ வந்து டேப்பல்ஸோ ஆப்சண்ட்டாக இருக்கணும், இல்லை இப்போ டேப்பல்ஸ் நல்லா பெருசாக இருக்குது, ஓகே கேலக்ஸ் நல்லா பெருசாக இருக்குது, பெட்டல்ஸ் நிறைய பெருசாக இருக்குது அப்படின்னா யாரை மறைச்சிக்கும். ஸோ அதனால் அது வந்து ரெடியூஸாக இருக்கணும் இதனுடைய கேரக்டர்ஸ் ஆஃப் ஃப்ளாஸில். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளாஸ் ஆர் ஸ்மால் இன்கான்ஸ்பிஷியஸ் கலர்லெஸ் நாட் சென்டர்ட் டு நாட் செக்ரெட் நெக்டார். ஓகேவா? நெக்டார் ஹனி கிடையாது, ஸ்மெல் கிடையாது, கலர் கிடையாது, பகட்டான அதாவது நல்ல பகட்டான கலர், ஓகேவா, நல்ல அடர்த்தியான கலரு, அந்த அடர்த்தியான நிறம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகேவா? பட் என்னென்னா ஸ்மாலாக இருக்கணும், இன்கான்ஸ்பிஷியஸாக இருக்கும், கலர்லெஸ்ஸாக இருக்கணும், நாட் சென்ட்டு நாட் செக்ரெட் நெக்டாஸ் இதெல்லாமே இல்லாமல் இருந்தால் தான் ஈஸியாக, இப்போ ஏன்னா அது வந்து ஸ்மாலாக இருந்தால் தான் ஈஸியாக கேரிடேட் பண்ண முடியும், அது மாதிரி இருக்கிறது தான். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்தது த ஸ்டாமன் ஆர் நியூமரஸ் ஃப்ளமன்ஸ் ஆர் லாங் எக்ஸட் டு த வெர்டஸ் வெர்சட். ஓகேவா? வெர்சட்டைல். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டாமன் ஆர் நியூமரஸ் நிறைய ஸ்டாமன்ஸ் இருக்கணும், ஏன் அப்படின்னா இது வந்து ஏரில் போகும். ஸோ இப்போ வந்து பர்டிகுலராக ஸ்மாலாக இருந்தனா ஈஸியாக போய் ரீச் ஆக முடியாது. ஸோ அப்போ அந்த பிளான்ட்டே ரீஜெனரேட் ஆக முடியாது, அதாவது ரீஜெனரேஷன் ஆக முடியாது, நிறைய வந்து வெஜ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் போயிடும். ஸோ அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஸ்டாமன் நிறைய இருந்தால் தான் அதுலேருந்து போலங்கிரைன்ஸ் நிறைய. அது மாதிரி ஃப்ளமன்ஸ் வந்து ரொம்ப லாங்காக இருக்கணும், லாங்காக இருக்கும்போது ஈஸியாக வந்து ஃப்ளமன் ஃப்ளாஸ்லேயே ஃப்ளமன்ட் நல்லா லாங் ஆகிட்டு அதனுடைய டிப்பில் தான் ஆன்சர் இருக்கும். ஸோ இப்போ அந்த ஆந்தர் இருக்கும்போது ஈஸியாக வந்து ஃப்ளவர் வந்து ஈஸியாக வந்து அந்த ஆந்தர் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஓகேவா? எக்ஸட்டட் அண்ட் வெர்சட்டைல். ஓகேவா? ஸோ அந்த நம்ம படிச்சிருக்கோம்ல, ஸோ பேசிஃபிக்ஸுடு டாசிஃபிக்ஸுடு அப்படின்றது. ஸோ அடியில் எப்படி வந்து அந்த ஆந்தர்ஸ் வந்து அந்த ஆந்தர்ஸில் எப்படி அந்த ஃப்ளமெண்ட் வந்து அட்டாச் ஆகிருக்கு, அதாவது வெளிவாட்டமாக எக்ஸட்டட் அப்படின்னா வெளிவாட்டமாக வெர்டசைல அந்த பேஸில் வந்து அட்டாச் ஆகிருக்கு, நல்லா மேல் நோக்கி அந்த ஆந்தர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அதை ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா வெளியில் வந்து அதிகமாக ரிலீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்தது Anther produce enormous quantities of pollen grains compared to number of ovules available for pollinations. So, Anther வந்து நிறைய enormous amount of quantity. ஸோ நிறைய வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? நிறையா ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ அப்போ நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும் போது அது ஏன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அப்போ தான் வந்து என்ன நடக்கும், அந்த அதிகமாக எனாமரஸ் குவான்டிட்டி ஆஃப் போலன் கிரைன்ஸ் கம்பேர்ட் டு ஓவியல்ஸ் ஆஃப் அவைலபிள் ஃபார் பாலினேஷன். ஓவியல் இருந்தாலும் அது ஓவியல் அதிகமாக இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய போலன் கிரைன்ஸ் ஃபார்ம் ஆனால் தான் அது வந்து ஈஸியாக ரீச் ஆக முடியும், ஒரு சிலது வேஸ்ட் ஆனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்றது. தே ஆர் மைனூட்டாக இருக்கணும், லைட் அண்டு ஸோ ட்ரை ஸோ. ஓகேவா? மைனூட்டாக சின்னதாக இருக்கணும், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கணும், ட்ரையாக இருக்கணும். ஸோ தட் கேன் பி கேரிட் பை லாங் டிஸ்டன்சஸ் பை விண்டு. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகணும்னா கண்டிப்பாக ரொம்ப ஸ்மாலாக இருக்கணும், லைட் வெயிட்டாக இருக்கணும், ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் வந்து போலன் கிரைன்ஸ் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸுக்கு ட்ராவல் ஆகும் பை விண்டு வழியாக. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு இன் சம் பிளான்ட்ஸ் ஆந்தர்ஸ் பர்ஸ்ட் வயலண்ட்லி அண்ட் ரிலீஸ் த போலன் இன் டு த ஏர். எக்ஸாம்பிள் அர்டிகா. ஓகேவா? ஸோ ரொம்ப வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பலமாக வெடிக்கணும், ஏன்னா அந்த ஆந்தர்ஸ் வெடிக்கும் போதே என்ன ஆகணும் அப்படின்னா அந்த போலன் கிரைன்ஸ் வந்து போயிட்டு ரொம்ப தூரத்துக்கு போகணும். அப்போ ஏர் மூலயமாவோ அல்ல ஏரில் ஈஸியாக வந்து போலன் கிரைன்ஸ், இப்போ நம்ம நிறைய பார்த்துருப்போம் இந்த ஸ்கேலோட்ரோப்ஸ் பார்த்துருப்போம் இருக்கம் இது. ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா அது என்னென்னா நிறைய அப்போ வந்து நல்ல மெச்சூர் ஆன பிறகு வெடிச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நல்லா ஏர் நல்லா ஃப்ரீயாக நல்லா ஏர் அதிகமாக இருக்கும்போது நல்லா எவ்வளோ தூரம் போகும், நம்ம தத்தா பூச்சி போகுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் கேரி அவுட் பண்ணி போவோம். அப்போ அது வந்து சீட்ஸ் கேரி போகிறது, ஆனால் போலன் கிரைன் கிடையாது. இப்போ நான் சொல்கிறது என்னென்னா போலன் கிரைன் ரொம்ப பர்ஸ்ட் வயலண்ட்லி நல்லா ஸ்ட்ராங்காக வெடிச்சுது அப்படின்னா போலன் கிரைன்ஸ் வந்து ஏரில் ரிலீஸ் ஆகும். எக்ஸாம்பிள் என்னதுன்னா அர்டிகா பிளான்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்டிக்மா ஆர் கம்பேரேட்லி லார்ஜ் அண்ட் ப்ரொட்ருடிங் சம்டைம்ஸ் பிரான்ச்சு அண்ட் ஃபெதரி. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ரொம்ப ஸ்டிக்மானா லார்ஜாக இருக்கணும், ஏன்னா இது வந்து ஏரில் வரக்கூடிய போலன் கிரைன்ஸ் வந்து எந்த இடத்துல வந்து அட்டாச் ஆகணும் ஸ்டிக்மாவில். அப்போ ஸ்டிக்மா ரொம்ப ஸ்மாலாக இருந்ததுன்னா அங்கே போயிட்டு கரெக்டாக ரீச் ஆக முடியாது, நிறைய வேஸ்டேஜ் ஆகும். அதோடய ஸ்டிக்மா எப்படி இருக்கணும், அதோடய கேரக்டர்ஸ் எப்படி இருக்கணும், ரொம்ப லார்ஜாக இருக்கணும்.
ஓகேவா. ப்ரொட்ரூடிங், ஏன்னா கொஞ்சம் வெளிவாட்டு அந்த ஸ்டிக்மா வந்து நல்லா வெளிவாட்டமும் நோக்கி இருக்கணும். ஓகேவா. சம்டைம் பிரான்ச்சாக இருக்கலாம், நிறைய ஸ்டிக்மாஸ் இருக்கலாம், இல்லை ஃபெதரியாக இருக்கலாம், நல்லா வந்து ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கலாம். ஸோ அடாப்டர் கேட்ச் த போலன் கிரைன்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா ஈஸியாக என்ன பண்ணுவோம், போலன் கிரைனை கேட்ச் பண்ணுவோம். ரொம்ப லார்ஜாக இருக்கணும், ஃபெதரியாக இருக்கணும், அதாவது ஃபெதரின்னா ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கணும். ப்ரொட்ரூடிங் சம்டைம் பிரான்ச்சஸ், அந்த பிரான்ச்சஸுக்கு மேலே வெளிவாட்டமாக இருக்கணும் இந்த ஸ்டிக்மா. அப்போ ஈஸியாக வந்து போலன் கிரைனை கேட்ச் பண்ணக்கூடியது. ஜென்ரலி சிங்கிள் ஓவியூல்ஸ் ப்ரெசென்ட். ஓகேவா. அந்த ஏன்னா நடுவில் வந்து ஓவியூல்ஸ் வந்து கம்மியாக இருக்கணும், ஏன்னா ஓவியூல்ஸ் நிறையா இருந்தால் நிறைய போலங்கிரைன்ஸ் உள்ள ரீச் ஆகணும். ஸோ அப்போ ஓவியூல்ஸ் கம்மியாக இருக்கும்போது ஒரு இது வந்து தான் ஈஸியாக வந்து பாலினேட் நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா. அதுமாரி த பிளான்ட் ப்ரொடியூஸ் ஃப்ளார்ஸ் பிஃபோர் த நியூ லீவ்ஸ் அப்பியர். ஓகேவா. அந்த மாதிரி இப்போ இந்த ஏர் பாலினேட் பிளான்ட் எல்லாமே ஃப்ளார்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிடும். லீஃப் வந்து நியூ லீஃப் ஃபார்ம் ஆகுறதுக்கு முன்னே ஃப்ளார்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் லீஃப் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ த போலன் கேரிட் வித்தவுட் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் லீவ்ஸ். ஸோ அந்த லீவ்ஸ்னுடைய இடையூறு எதுவும் இல்லாமல் போலன் கிரைன் வந்து விண்டில் டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்காக இந்த மாதிரி வந்து ஃபார்மேஷன்ஸ் நடக்கும். ஓகேவா. ஸோ இப்போ இது எல்லாமே கேரக்டர் ஃபியூச்சர்ஸ். ஓகேவா. அனிமோஃபிலி அப்படின்னா விண்டு மூலமாக நடக்கிறது, அதுக்கு சில கேரக்டர்ஸ் இருக்குது, நிறைய வேஸ்டேஜ் ஆகும். ஓகேவா. சில பிளான்ட் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன பார்த்துருக்கோம், கிராசஸ், சுகர் கேன், பேம்பு, கோகோனட், பாம் அண்ட் மெய்ஸ் நிறைய பார்த்துருக்கோம். அதுக்கடுத்தது இந்த அனிமோஃபிலஸ் பிளான்ட்லே அதை ஃபாலோயிங் கேரக்டர்ஸ் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஓகேவா. என்னென்ன ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா அதோடய இன்ஃப்ளோரசன்ஸ் எப்படி இருக்குது, ஓகேவா, அந்த இன்ஃப்ளோரசன்ஸ் ஆக்சஸ் எப்படி இருக்குது. ஓகேவா. அதுக்கடுத்தது பெரியாந்த் இருக்கா இல்லையா, அப்புறம் ஃப்ளாஸ் எப்படி இருக்கணும், ஸ்மாலாக இருக்கணும், இன்கான்ஸ்பிஷியஸாக இருக்கணும், கலர்லெஸ்ஸாக இருக்கணும், அது ஸ்டாமன்ஸ் நிறைய இருக்கணும், ஃபிலமெண்ட் ரொம்ப லாங்காக இருக்கணும், எக்ஸட் வெடிவாளமாக இருக்கணும், பெட்டர் சைட்லாம் அதோடைய எந்த பேஸில் அட்டாச் ஆகிருக்கு அப்படின்றது வெளிவாட்டமாக. அதுமாதிரி நிறைய போலன் கிரெயின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து போலன் கிரெயின் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அது டிரான்ஸ்போர்ட் நிறைய பண்ண ஆரம்பிச்சிடும். நிறைய வேஸ்டேஜ் ஆகினாலும் ஒரு சிலது போயிட்டு லாங் டிஸ்டன்ஸுக்கு போயிட்டு பண்ணும். அதுமாதிரி லைட் வெயிட்டாக இருக்கணும், ட்ரையாக இருக்கணும். ஓகேவா. ஸோ ஈஸியாக வந்து கேரிடட் பை லாங் டிஸ்டன்ஸுக்கு போகிறதுக்கு. சில பிளான்ட் வந்து பேர்ஸ்ட் ஆகும்போது, ரொம்ப ஸ்ட்ராங்காக பேர்ஸ்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா வெளியில் ரிலீஸ் ஆகும். ஓகேவா. ஸோ இப்போ இதுதான் வந்து என்ன கேரக்டர் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அனிமோஃபிலி. ஓகேவா. ஸோ இப்போ டுடே டெஸ்ட்டு அனிமோஃபிலஸ் பிளான்ட்ஸினுடைய கேரக்டர் ஃபியூச்சர்ஸ் எனி ஃபைவ் சிக்ஸ் பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேவா. எனி சிக்ஸ். ஓகேவா. இது ரெகுலரைஸ் ஏன்னா இதை நம்ம ஃபுல்லாக படிக்கணுங்கிறத எல்லாம் தெரியும், ஈஸி தான். பட் இருந்தாலுமே என்னென்ன அப்படின்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் கரெக்டாக இருந்தால் போதும். எப்போயா சில டைம்ஸில் த்ரீ மார்க் கொஸ்டின்ஸில் கேரக்டர் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அனிமோஃபிலின்னு கேட்கலாம், இல்லை ஃபைவ் மார்க்ஸ் ரொம்ப ரேர் ரொம்ப ஈஸியாக கேட்கணும்னா அப்போ இந்த மாதிரி கேட்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்லி ஃபைவ் டு சிக்ஸ் பாயிண்ட்ஸ். ஓகேவா. சிக்ஸ் பாயிண்ட்ஸ் மட்டும் இன்றைக்கி டெஸ்ட் எழுதி போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இப்போ நம்ம பாலினேஷன் மெயின் மெய்ஸ், சியா மெய்ஸ், சோளத்தில் எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ ஏன்னா அந்த பாலினேஷன்ஸ் வந்து அவர் டிஃப்ரெண்ட் அடாப்டேஷன்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ வந்து மேல் ஃப்ளார் தனியாக, ஃபீமேல் ஃப்ளார். இப்போ இந்த மாதிரி இருந்தனா ஒரே பிளான்ட்டில் மேல் ஃப்ளார் தனியாக, ஃபீமேல் ஃப்ளார் தனியாக இருந்தேன்னு சொல்லுவோம் அதை. ஓகேவா. மோனோஷியஸ் சொல்லுவோம். ஏன்னா பைசெக்சுவல் கிடையாது, ரெண்டும் ஒரே ஃப்ளார்ஸ், மேல் ஃபீமேல் ஒரே பார்ட்டில் கிடையாது, மேல் தனியாக ஃபீமேல் தனியாக. அப்போ மோனோஷியஸ் பிளான்ட்டு. மேல் பிளான்ட்டு தனியாக, ஃபீமேல் பிளான்ட் தனியாக தான் டயோஷியஸ். ஓகேவா. இது மோனோஷியஸ், மெய்ஸ் வந்து மோனோஷியஸ். இப்போ இந்த மோனோஷியஸில் இப்போ வந்து இந்த மேலே டசல், அதாவது மேல் இன்ஃப்ளோரசன்ஸ் எங்கே இருக்குது, காப், ஃபீமேல் இன்ஃப்ளோரசன்ஸ் எப்படி இருக்குது, அதில் என்ன அடாப்டேஷன் இருக்குது, மேலே எப்படி வந்து மேலேருந்து எப்படி வந்து அந்த ஃபீமேலுக்கு வருது போலன் கிரைன்ஸு, அது எப்படி வந்து அந்த கார்ன் ஃபார்மேஷன் நடக்குது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.